நமக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 26 73 வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். இது ஒரு அருமையான நல்ல வசனம். முக்கியமான ஒரு நேரத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களால் பிடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியர்களிடத்திலே நியாயம் விசாரிக்கப்படும்படியாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அப்பொழுது பேதுரு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து என்ன நடக்கிறது என்று கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படி கவனித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே நின்றவர்களில் சிலர் பேதுருவிடத்தில் வந்து, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, அவருடைய சேவைக்கென்று நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தரோடு இருக்க விரும்பி அவரோடு இருக்கிறத நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவரோடு இருக்க விரும்பி பழகி கர்த்தருடைய மகிமையை தேடும் பொழுது நம்மையும் அறியாமல் அவருடைய அந்த ஸ்லாங், அந்த பேச்சு, அந்த நடக்கை நமக்குள்ளே அப்படியே இமிட்டேட் பண்ணப்படுகிறது. அது நம்மையும் அறியாமல் வரக்கூடியது. அதனால தான் வேதாகமத்தில் பார்த்தீங்களா, சீஷன் குருவை போல இருப்பான். இன்றைக்கு கூட நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, உலகத்திலும் சரி பாருங்கள், சில ஊழியக்காரர்களோடு கூட இருந்தவர்கள் அவர்களைப் போலவே ஆக்ஷன் பண்ணுவாங்க, அவர்களைப் போலவே பேசுவார்கள், அவர்களைப் போலவே தலையசைப்பார்கள். இதே போல தான் இந்த பேதுருவும் இயேசுவோடு நெருங்கி இருந்தவர்களில் ஒருவனாயிருக்கிறான். இவன் இயேசுவுக்கு மிகவும் வேண்டியவனாயிருக்கிறான். இயேசுவோடு துணிந்து பல காரியங்களை பேசுகிறவனும் கேள்வி கேட்கிறவனும் ஆன்சர் வாங்குகிறவனுமாக இருக்கிறான். இயேசுவுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பேதுருவினுடைய நிலை இப்பொழுது இயேசு பிடிபட்டு விட்டார். அவரை நியாய விசாரிக்க கொண்டு போயிருக்கிறார்கள். இயேசு அந்த நியாயஸ்தலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கறதற்கு போயிருக்கிறான். இப்பொழுது அவனை அந்த அரண்மனையில் உள்ள சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். இவனை பார்க்கிறார்கள். இவனை பார்த்து, நீயும் அவர்களில் ஒருவன் தான், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்கிறார்கள். பாருங்கள், நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பாக நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் மாறி, எதுக்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். பேச்சு ரொம்ப மரியாதைக்குரிய பேச்சாக இருக்கும். மரியாதை இல்லாமல் பேசினவர்கள் மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், வாயை திறந்தாவே அசுத்த வார்த்தை பேசினவர்கள் இப்பொழுது சுத்தமுள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். வாயை திறந்தாவே பொய் சொல்லுகிறவர்கள் இப்பொழுது பொய் சொல்ல மறுப்பார்கள், நிதானத்தோடு பேசுவார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றபடி அது மோல்டாக ஆரம்பிக்கிறது. அது மோல்டாக ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வந்து நம்மை அந்த தேவனுடைய காரியத்தை விட்டு, தேவ சித்தத்தின்படி நாம் உருவாக்கப்படுகிறதை விட்டு நம்மை பிரித்து விடுவதற்கு எத்தனிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ வருது. இயேசு பிடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இருக்கிறார். இந்த தேவனுடைய மனுஷனாகிய இந்த பேதுரு அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும், அங்கே போய் அவன் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இவன் போய் பார்த்து என்னத்தை சாதிக்க போகிறான்? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிற்கத்தகாத இடத்துல நம்ம நின்றோன்னு சொன்னால் கேட்கக்கூடாத காரியத்தெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். நாம் போகக்கூடாத இடத்துக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலே ஏன் தான் போனேன் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதுதான் அவனுக்கு உண்டாகிறது. அவன் போயிட்டான், கேட்குறாங்க நீ அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது அப்படின்னா, விசுவாச மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும்
உங்க ஸ்தோத்திரமும் உங்க ஜபமும் உங்களுடைய கிறிஸ்தவ பேச்சும் நிச்சயமா நீ கிறிஸ்தவன் என்று சொல்லாமலே உன்னை கிறிஸ்தவனாய் காட்டி கொடுக்கும். ஏனென்றால் உலகத்துக்கு தெரியும் கிறிஸ்தவனா இப்படி பேசுவான்னு தெரியும். ஆனால் பல நேரங்களிலே நாம் அந்த இடத்திலே கிறிஸ்தவனாய் ஒத்துக்கொள்கிறதில்லை, ஆனால் நம்முடைய ஜீவியம் காட்டி கொடுக்கிறது, நம்முடைய பேச்சு காட்டி கொடுக்கிறது. தகாத இடத்திற்கு போய், தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் நாம் கிறிஸ்தவர்களாக நம்மை காட்டுகிறது மிக மிக கடினம். அந்த சூழ்நிலை தான் இவனுக்கு வந்தது. இவனை கேட்கல, நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொன்ன உடனே இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனே பயந்துட்டான், ஐயோ நான் அப்படி அல்ல அப்படின்னு யாரை சபிக்கிறான்? அவனை சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கிறான். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள். நிற்கக்கூடாத இடத்துல நின்றா, போகக்கூடாத இடத்துக்கு போனால், செய்யக்கூடாத காரியத்தை நாம் செய்ய நிர்பந்தம் உண்டாகிறது, சூழ்நிலை உண்டாகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சில விசுவாச மக்கள் ஸ்தோத்திரம் வியாபாரத்து நிமித்தம் போகும் பொழுது, தொழிலை நிமித்தம் போகும் பொழுது, கம்பெனி நிமித்தம் போகும் பொழுது, அந்த பெரிய அலுவலர்கள் நடுவிலே அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு இவர்களும் உடந்தையாக வேண்டிய சூழ்நிலை, இவர்களும் உடந்தையாக வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் அவர்கள் இவர்களை அங்கீகரிப்பதற்காக அவர்கள் செய்கிற தவறுக்கு இவர்களும் உடன்பட வற்புறுத்துகிறார்கள், இவர்கள் உடன்படவும் செய்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. சிலர் உலகத்தான் குடிக்கிறது போல, இன்றைக்கி ஒரு நாள் குடித்தா ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை நான் சில கிறிஸ்தவனு, நானும் கிறிஸ்தவன் தான், அவன் பேருக்கு கிறிஸ்தவன், சத்தியத்தின்படி அவன் கிறிஸ்தவன் அல்ல. விசுவாச மக்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் போகிற இடம் அல்லது நீங்கள் போகிற அணி இணைந்திருக்கிற ஐக்கியம் தேவனுக்கு சித்தமில்லாது இருந்தால் கொஞ்ச நாளில் நீங்கள் அவங்கள போலயே மாறிடுவீங்க. நீங்கள் வந்த இடம் தப்பாக உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு சரியாகத்தான் தெரியும், ஆனால் முடிவிலே அது எட்டிய போல கசக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பேதுரு இயேசுவை மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்புறமும் மனங்கசந்து அழுது புலம்புனா, ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார். அந்த அந்த சீன், அந்த அந்த சூழ்நிலை வாழ்நாளெல்லாம் அவனுக்கு வேதனையாய் அமைந்தது. வாழ்நாளெல்லாம், அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த சம்பவம் அவனை வேதனைக்குள்ளாக்கினது. அன்புக்குரியவர்களே, நாம் ரொம்ப ஞானத்தோடு நடப்போம். நாம் எங்கே போக வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களோடு பழக வேண்டும் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்து நம்மை நடத்துவார். நம்ம எங்கே போனாலும் நம்முடைய பழக்க வழக்கம் மாறாது, ஆனால் சூழ்நிலை மாற 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 பழக்க வழக்கமும் மாறிவிடும். அதன் பின்பு நாம் செய்கிற தவறாகவே நமக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பழகி வருகிற, நாங்கள் ஐக்கியம் கொள்கிற, நாங்கள் சிநேகம் பாராட்டுகிற அந்த சூழ்நிலையை குறித்து எங்களோடு பேசினீர். நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்கள் சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம் என்பதை உலகம் அறிந்து எங்களை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் நிற்கத்தகாத இடத்தில் போய் நிற்கும் பொழுது, ஐக்கியப்படக்கூடாத இடத்தில் போய் ஐக்கியப்படும் பொழுது, தவறான உறவுகள் எங்களுக்குள்ளே உண்டாகும் பொழுது, எங்களுக்கு அது ஆண்டவரே விழுகையாய் மாறிப்போகிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தீமை எங்களை அணுகாதபடி இந்த வருஷத்தில் நாங்கள் வெற்றியோடு முன்னேறி செல்ல எங்களை கிருபைத்தார், ஆசீர்வதித்தருடன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன்.